நண்பர்களே, தேர்தல் நேரம். தேர்தலில் ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க, மக்கள் தான் எஜமானர்கள். நம்ம நாட்டோடைய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, அது மக்களாட்சி. மக்களாட்சி தத்துவத்தின்படி யார் எலெக்ஷன் இருந்தாலும், எந்த வேட்பாளராக இருந்தாலும் மக்கள்கிட்ட தான் ஓட்டு பிச்சை கேட்கணும். ஒவ்வொரு காலையும் விழுவணும், ஒவ்வொருத்தன் காலையும் விழுவணும். மக்கள் போடுற பிச்சை தான் அது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த 5 வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அம்மா தாயே ஆத்தா தாயேன்னு சொல்லுவேன். எலெக்ஷனை வின் பண்ணோன்னே எங்கள் ஊர் தொகுதி எம்எல்ஏலாம் எங்கே இருக்கானே தெரியல. என்ன அவன் எம்எல்ஏ ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ சொல்லுவேன், வாடான்னு சொல்லுவேன், போடான்னு சொல்லுவேன். ஏன்னா அரசாங்கத்தில் சேர்ந்துறேன், அதுவும் ஆளுங்கட்சி ஆச்சு, ஆளுங்கட்சி எம்எல்ஏ மந்திரி ஆயிடுவேன். பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ காவல்துறையிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் அவன் கைக்கில் போயிடும், நம்ம கைக்கு வராது. நம்ம கையில் நம்ம கையில் இருக்க உன்னே ஒன்று துருப்பு சீட்டு ஓட்டு சீட்டு தான். அந்த ஓட்டு சீட்டை வந்து நம்ம வந்து காசு அதில் வேறு மக்களும் பிச்சைக்காரனாக இருக்காங்க. என்ன பிச்சைக்காரன் ஆக்கி வச்சுருக்காங்க, 500 தருவானா 200 தருவானா. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளைகளுக்கு நம்ம போகிறாங்கன்னா அங்கே 200 ரூபா தராங்க, அங்கே போகிறாங்க, ஊவோ கூப்பிட்றாங்க, அங்கே 100 ரூபா தரா, அங்கே கூப்பிட்றான்னு போகிறாங்க, பிரியாணி தராங்க, கோட்டு தரான். ஏன்னா இப்படி பொழைச்சின்னா எப்படா நாட்டில் வந்து யாரடா சொல்கிறது? அப்போ யார் செருப்பாளி அடிக்கிறது? நம்மளே செருப்பாளி அடிச்சுக்கிறதா? தண்ணி உள்ள அது உள்ள இது உள்ள ரோடு உள்ள சாலை அதுலேருந்து பேசுகிறியே. அப்புறம் அவன்கிட்ட எப்படி கேள்வி வைக்கிறது? அவன் வந்து எம்பி ஆயிடுவேன், எம்எல்ஏ ஆயிடுவேன், அவன் மந்திரி ஆயிடுவேன், அவன் பல காரில் போய்க்கிருப்பேன். எவனா ஒன்று சொன்னால் அவன் உள்ளே போடுறான், கருப்பு இடத்துக்கு உள்ளே போடுறான்னு சொல்லுவேன். கேள்வி கேட்டால் அவனுக்கு ஏதாவது கேச உள்ளதுக்கு போகிறான்னு சொல்லுவேன். அவன் ஆட்சி அதிகாரத்தை அவன் கையில் போய்ட்டு அவன் அடமணம் பண்ணுவேன். அவனை பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறக்கு கொடுக்க மாட்டேன். பிச்சைக்கார பையன் சொல்லுவேன், நம்மளை நல்லா கேட்டுக்க, நம்ம தான் பிச்சை பண்ணுவான் அவனுக்கு. அவன் நம்மளை பிச்சைக்காரமே வெறும் வெளியில் வெட்டுறான்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஓட்டு சீட்டை ஓட்டு போடுறவங்க வந்து நல்லா சிந்திச்சு எந்த ஓட்டு போடணும் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. எவன் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கட்சிக்கு போகிறோன்னா அங்கே போகிறேன், அந்த கட்சிக்கு வரேன், இங்கே வரேன், எங்கே 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நான் நாய் மாதிரி. அப்போ நாயோட கேவலமாக போயிட்டால் மக்கள் அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் மக்களாச்சு இதெல்லாம் பேசுகிறேன் இந்த நாட்டில்? அவன் எதுக்கு ஓட்டு போடுறியா? ஓட்டு போகிறது வந்து மக்களுக்கு அறிவு வேணும்டா, மக்களுக்கு முதல் அறிவு வேணும். நல்லா யோசிச்சுப்பார், நீ எம்எல்ஏ மந்திரியை போய் சாதாரணமாக பார்க்க முடியுமா பாரு, தலைமைச் செயலத்தில் போய் நீ பார்க்க முடியுமா பாரு, பார்லிமெண்ட்டில் போய் இன்றைக்கி இப்போ தலைமைச் செயலத்தை விட நீ பார்லிமெண்ட்டில் போய் ஒரு எம்பியை பார்க்குற போய் நேராக போய் ஒரு மினிஸ்டர் பாரு, உன்னை பார்க்க விடணும் பாரு. ஏன்னா அவன் வச்சோம்னா ஆயிடுவேன், 5 வருஷம் கழிச்சு பாருவே இந்த வேகாத வகையில் பஞ்ச பிரதேசம் மாதிரி அலைவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கே பரிதாபமாக இருக்கும், 5 வருஷத்துக்கு போய் அப்புறம் அந்த 1 மாதம் அலையிறான் பாரு, 5 வருஷம் சொகுசு வாழ்க்கை வாழ்வேன். நம்ம 5 வருஷத்தில் வந்து நம்மளை பிச்சடிக்க விட்டுருவேன். இந்த 1-2 தெரியுது கட்சி கட்சின்னு தெரியுறான் பாருங்கள், டெய்லி 200 300 ஏன்டா இதெல்லாம் ஒரு புலப்படா, இப்படி தெரிஞ்சு காசு வாங்கி என்னடா செய்யப்படியே, நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்கடா.